வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கை தொழில் வல்லுநர்கள் 950 பேர் தேசிய விஞ்ஞான அமைப்பின் உலகளாவிய டிஜிட்டல் மேடையில் பதிவுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த தகவலை தேசிய விஞ்ஞான அமைப்பின் சர்வதேச தொடர்புகள் பிரிவின் தலைமை அதிகாரி ஜே பி சாந்தசுரி தெரிவித்துள்ளார். முந்தைய மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கள் மற்றும் ஏனைய குழுக்களினது தீர்மானங்களின் மதிப்பாய்வு மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான அரசு தலைவர் ஆணைக்குழுவின் 2வது இடைக்கால அறிக்கை உயர்நீதிமன்ற நீதியரசர் AHMD நவாஸ் அவர்களால் இன்று பிற்பகல் அரசு தலைவர் அலுவலகத்தில் வைத்து அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களிடம் கையளிக்கப்பட்டது. வெளிநாடு செல்ல எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு அந்த நாடுகளின் தேவைக்கேற்ப கோவிட் தடுப்பூசி டோஸ்கள் பெற வேண்டுமெனில் அவற்றை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் 23 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். அதன்படி கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணி 15,949 அதிகரித்துள்ளது. கங்காலை விதாரந்தினிய பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவரது மனைவி மற்றும் மனைவியின் சகோதரன் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் தற்போது மலேரியா நோய் பரவும் அனர்த்த நிலை ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் மலேரியா நோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பிரசாந்த் ரணவீர இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். நாட்டில் தற்போது நடைபெற்று வருகின்ற காப்புத்த உயிரியல் பாட வினாத்தாளில் தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களம் இதற்கான பரிகாரங்களை காண வேண்டும் என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கோரிக்கை விடுத்துள்ளார்.